முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நல்ல படிக்கணும். இந்த பால் பாண்டியோட அறிவுக்கும் அழகுக்கும் அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மைக்கேல் ஜாக்சனுக்கும் அந்த அழகு தெய்வம் மடோனாவுக்கும் பென்ஸு கார்ல போய் பால் ஊத்த வேண்டியனா இந்த ஊர்ல கிடக்குறன்னா எல்லாம் என் தோழனு காத்தான். தோழரே தோழரே வாடா, காலையிலே வந்துட்டியா? நீதான் கெடுத்துக்கிட்டு இருக்க. காலேஜில் படிக்கிற பையன கட்சி மீட்டிங் தரணும்னு எழுதிட்டு போறிய, அவனை ஒழுங்கா படிக்க விட மாட்டியா? ஒரு நிமிஷம், ஒத்துற வேண்டியதுதான். தந்தையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அப்பா விபூதி பூசி விடுங்கப்பா, பூசி விடுங்கப்பா, இந்த மரமண்டைக்கு நல்ல அறிவரும்னு பூசி விடுங்க. இப்ப சொல்லுங்கப்பா. அதுக்கு இல்லடா பாண்டி, படிக்கிற பையனை காலையிலே தேடிட்டு வரது தப்பு இல்லையா? அவனை பார்க்க நான் வரலையே. பின்ன உங்களை தான் பார்க்க வந்தப்பா. ஏன் கேளுங்க? சாமி கும்பிடலான்னு காலையில முருகன் கோயிலுக்கு போனேன். நீ கோயிலுக்கு போனியானே? நீ என்ன ஸ்கூலுக்கு போலையா? கோயில சுத்தி பயங்கரமான கூட்டம், கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு முருகன் கோயில விசேஷம் ஒண்ணு இல்லையே? வாய திறக்கலே நினைச்சேன். அதிசயம் நடந்திருக்கு. அதிசயம், முருகர் வெள்ளையாயிட்டா இருக்கா? முருகர் எப்படி வெள்ளையா வர? வழக்கமா தினம் காலையில நான் தான் முருகன் கோயில் அபிஷேகத்துக்கு பால் ஊத்துவேன். இன்னைக்கு காலையில தூக்க கலகத்துல பால் நினைச்சு பக்கத்துல இருந்து வெள்ள பண்ணிட்டப்பா கூட கொடுத்துட்டேன். அந்த குருட்டு ஐயனும் கவனிக்காம அபிஷேகம் பண்ணிட்டா முருகர் வெள்ளையாயிட்டாரு. பாருங்க, இந்த முட்டா பயலுங்க உண்மை தெரியாம கியூ கட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ₹2 கொடுத்து அர்ஜென்ட் சீட்டு வாங்காதவெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில காஞ்சுகிட்டு இருக்காங்கக்கா. எங்க நீங்கள அந்த முட்டா பிள்ளைங்க லிஸ்ட்ல சேர்ந்து போயிருவீங்களோன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு போலயா? நான் போல. இல்ல போனது மாதிரி போலடா. கிளம்புறேன் சுப்பிரமணி, கிளம்பு. பாண்டி, நீ பேசுறதெல்லாம் இனிப்பாதான் இருக்கு, ஆனா கட்சி கூட்டம்னு நீ அலையிற பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. நீயாவது அவனை கொஞ்சம் திருத்த கூடாதா? திருத்திக்கிட்டு தாப்பா இருக்கேன். நீங்க இங்க இருந்து திருத்துறீங்க, நாம கூட இருந்து திருத்திக்கிட்டு இருக்கேன். மண்டையில உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லு. சொல்றப்பா, கட்டாயமா சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அண்டா ஜீவா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அறிவு இருக்காடா கொஞ்சம் பாச்ச உனக்கு? ஐடி தப்பிடாதுன்னு பாக்குறேன். ஒரு படிச்ச பையன் மாதிரியா நடந்துக்கிற? ஒரு பெத்த அப்பாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கலாமடா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்க, உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டுறா. ஆமா சொல்லிட்டேன். ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன்டா, எதுக்கு டென்ஷன் ஆற? நீ நானும் யாருடா? அந்த லெலின் காரல் மார்க்ஸ் மாறுறா, அவ்வளவு சீக்கிரமா கட்டாயிருமாடா? இருந்தாலும் கட்டும். ஏண்டா நீதான் திடீர்னு பக்தன் ஆயிட்டிய? சும்மா காட்டிக்கிடா, உங்க அப்பாவுக்காக. நீட்டா நீட். வேளாளு தீவைகள் கொள்ந்திடுவோம், வர 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 வர
ஈசம் ஹிட்லரிசம் கோடி ஈசம்டா புரியலன்னா எல்லாம் கூட்டு ரசம்டா ரொம்ப நாளா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்ன பாருங்க, திருடுறது தப்பு. உங்களுக்கு பருப்பு வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தர்றேன். புதுசு கூட சட்டைப்படி நல்லபடி நல்லபடி வா வா. ஏய் நீ வா, நீ வா. என்ன இனிமே பருப்பு வேணும்னா என்ன வந்து கேட்கணும், போங்க. நாங்க சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். வேர் இஸ் யுவர் மந்த்லி ரெக்கார்ட் சார்? பர்சேஸ் பில்ல காட்டுங்க, டாக்ஸ் ரெக்கார்ட் எங்க சார்? வேர் இஸ் யுவர் லாஸ்ட் இயர் அசெஸிங் ஆர்டர் பேப்பர்? லாஸ்ட் இயர் ஓபனிங் ஸ்டாக் என்ன? கிரெடிட் டீல் என்ன? க்ளோசிங் ஸ்டாக் என்ன சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார், we are already submit all our sales records and clear our tax too. If you have any doubt you please ask me, I will explain to you. இவர் யார் சார்? என்னோட நண்பர் ரங்கநாதன், கலெக்டர் ஆபீஸ்ல சூப்பரிண்டெண்டா வேலை பாக்குறாரு. நம்ம கடையோட கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பாக்குறாரு. This is our monthly records, purchase bills, tax record, last year opening stock 4 ton பருப்பு, last year turnover 6 lakhs. இதுக்கு மேலையும் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரங்கநாதன் நீங்க உட்காருங்க. கிளீன் ஸ்லேட் மிஸ்டர் ரங்கநாதன், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. குண்டூசி வாங்கினது கூட கரெக்டா கணக்கு எழுதி வச்சிருக்கீங்க. வெரி குட். இந்த காலத்துல சேல்ஸ் டாக்ஸ ஒழுங்கா கட்டுற வியாபாரிகளை பாக்குறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அப்படி ஒரு நல்ல வியாபாரிய பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வரோம். சாரி அண்ணாச்சி, ஆபீஸ் முடிஞ்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பரவாயில்ல ரங்கநாதன், உங்க ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கும் வந்து உதவியா இருக்கீங்க. நீங்க வந்த உடனே எனக்கு நிம்மதியாச்சு. ரொம்ப நன்றி ரங்கநாதன். ஐயோ என்னாச்சு, எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு. ஏய் மணி, என்னாச்சு? போய் ஆஞ்சநேய விலாஸ்ல 2 டிகிரி காப்பி வாங்கிட்டு வா. ஓடு ஓடு சீக்கிரம். சரிங்க அண்ணாச்சி.
என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு? ஏ விஜய், நல்லா மாட்டியா? ஐயா கூப்பிடுறாரு, போ. ஷட் அப், யூ ஷட் அப். இந்த வண்டையா? வாடா உட்காரு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? வேண்டாயா. ஏண்டா, அப்புறம் அந்த கோழி குஞ்சு என்னதான் சொல்லுச்சு? சிக்கன் 65 சொல்லுச்சியா?
எப்போ இடிஞ்சுது? ராத்திரி பெஞ்ச மழையில. ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புற? அது அது வந்து என்னச்சி? அடுத்தவன் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குல்ல? அப்படி இல்லை என்னச்சி, ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம்னு வரும்போது உங்ககிட்டே வந்து நிற்கிறோம்னு நினைச்சா கூச்சமா இருக்கு அண்ணாச்சி. அப்போ நீங்க என்ன வேத்தாளா நினைச்சிட்டீங்கல்ல? ஐயோ அண்ணாச்சி, நம்ம வீடு இடிஞ்சு போச்சேன்னு பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கேன். ஆனா நீங்க நீ நானும் பிரிச்சு பாத்துட்டீங்கல்ல? சத்தியமா நான் அப்படி நினைக்கல அண்ணாச்சி. அப்பா ஏதாவது சொல்லியிருந்தா? என்னது என்னது, நான் அப்படி ஒண்ணு நினைக்கல. இந்தாங்க வச்சு, முதல்ல வீட்டை சரி பண்ணுங்க, நான் வரேன். பாண்டி, மாடுகளுக்கு பறிச்சுக்கிட்ட பொண்ணா கலக்கறியா? இல்ல இல்ல, காலையில இட்லி சூட மாவு கரைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்பவுமே நக்கல் தான். ஆமா, இந்த மாடுகள்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டு வைக்க திங்கோ? எந்த மாட்டை கேக்குற? பசு மாட்டை கேக்குறியா, எரும மாட்டை கேக்குறியா? ஓஹோ, பசு மாடு எரும மாடு, இதுல கூட வித்தியாசம் இருக்கா? பசு மாட்டை தான் கேக்குறேன். பசு மாடு ஒரு 10 கட்டு திங்க. அப்ப எரும மாடு? எரும மாடு அதுவும் 10 கட்டு. ஏன் பாண்டி, இந்த மாடுகள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? எந்த மாட்டை கேக்குற? பசு மாட்டை கேக்குறியா இல்ல எரும மாட்டை கேக்குறியா? அட, பசு மாடுனே வெச்சுக்கியா. பசு மாடு என்ன, ஒரு நாளைக்கு 8 லிட்டர் கறக்கும். அப்ப எரும மாடு? எரும மாடு அப்படி இப்படிமா, அதுவும் 8 லிட்டர் தான். என்ன பண்ணி, ரெண்டு ஒரே அளவு தான் வைக்க திங்குது, ஒரே அளவு தான் பால் கறக்குறீங்க. அப்ப எதுக்கு எரும மாடு பசு மாடுனே பிரிச்சு பிரிச்சு பேசுற? ஏன்னா பசு மாடெல்லாம் எங்க அப்பாவோட. அப்ப எரும மாடெல்லாம்? அதுவும் எங்க அப்பாவோட. என்ன பாண்டி, காலங்காத்தால விழுந்து வந்து சிரிச்சுட்டு இருக்க? 100 ரூபாய்க்கு சில்லறை கட்டு பூ மாதிரி ஒட்டி வந்தா குடுத்தப்பா, தென்றல் மாதிரி கண்ணத்தை தட்டிட்டு போறா. இருக்கிற மாடுகளை வித்து சில்லறையா மாத்தி வச்சுக்கலாம் போல இருக்குப்பா. பாத்து, புயல் வந்துட போகுது. இவன்தான் கறிக்கோள். ஏய், வட்டிங்கிற பேர்ல உலகங்காசத்துல போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கியா? அதுக்கு தெனா வட்டி எல்லாம் ஒண்ணு குறைச்சு ஒரு டீ போடுறேன். ஏய், சோஷி சொன்னது காதுல விழல. உங்களுக்கு டீ கிடை, தயவு செஞ்சு எஞ்சி போங்க. டேய், வாகன காசு மூஞ்சில விட்டுறீடா, எடுத்து போறேன். வட்டிய கொடுத்து கொடுத்து மொத்தமா அழுதாச்சு. இனிமே உனக்கு எனக்கு எதுமே இல்ல, ஏஞ்சி போயா. ஏய் கணேஷ் சார், என்ன சொல்றீங்க? வட்டி வாங்குறதுக்கு ஒரு அளவு இல்ல. அட, விட்டு போடா, ஏஞ்சி போடா. அவங்க வாங்கின காசை குடுறான்னா எந்திரிச்சு போடானா சொல்றான். வாங்கிட்டு அடிச்சு Yeah.
என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கிய சொல்லிடுங்க பொறுப்போட செய்யணும் நீ காலம் இருந்தா வீட்டை வித்து பத்திரம் எல்லாம் பயஞ்சாச்சு. நீ கணேசா உண்மை சொல்ற? ஆமா அண்ணாச்சி. என் கையெழுத்து இல்லாம வீட்டை எப்படி விற்க முடியும்? இக்லோனுக்காக ஒரு தடவை பவர் ஆஃப் அட்டர்னி போட்டு கொடுத்தீங்க, அதை வச்சு வீட்டை வித்துட்டோம். ஏண்டா என்ன இப்படி ஏமாத்துறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்கிட்ட சொல்லியிருந்தா தலைய அடமான வச்சாவது இந்த கடனை கட்டி இருப்பேடா. யார் கிட்ட? நாங்க ஒண்ணும் பிச்சைக்காரங்க மாதிரி கையேந்த வேண்டிய அவசியம் இல்ல. வேற வழி இல்லையா? இல்லண்ணா, நாங்க முடிவு பண்ணிட்டோம். வர காசுல கடன் அடிச்சுட்டு மிச்சத்துல நானும் தம்பி சேர்ந்து கிரானைட் பிசினஸ் பண்ணலாம் இருக்கோம். எங்களை தடுக்காதீங்க. பிள்ளையும் குட்டியுமா 20 பேர் இருக்கோம். இந்த வீட்டை விட்டு எங்கடா போய் நிக்க போறோம்? நாங்க எங்கயோ போய் நிக்கணும். பாண்டி நகர்ல எங்களுக்கு தனியா ஒரு வீடு கட்டிருக்கோம், அங்க போய் இருக்க போறோம்.
வீட்டை வித்துட்டேன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் உசுரி நின்னு போச்சு. ஏன் இப்படி பண்ணாருங்க? என்கிட்ட கேட்டிருந்தா மொத்தமாவே தூக்கி கொடுத்துருப்பேன். சும்மா மனசு போட்டு உரட்டிக்காதீங்க அண்ணாச்சி. மனுஷன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சு. இனி யாரை நம்புறது, என்ன பண்றது, இந்த உலகத்துல எப்படி வாழ போறேனே தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. நடுத்தருவுல நிக்கிறது மாதிரி இருக்கிறீங்கன்னாதான். நாலு பொட்ட பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் இருக்கேன் அண்ணாச்சி. ரங்கநாதா, தங்கறதுக்கு ஒரு வீடு பார்க்கணும். பார்த்துல அண்ணாச்சி, கவலைப்படாதீங்க. அண்ணாச்சி, வீடு ரொம்ப நல்லா இருக்கு, பேசி முடிச்சிடலாமா? ஆளும் பேருமா இருந்துட்டு தனியே இவ்வளவு பெரிய வீட்டுல என் குடும்பம் தாங்காது ரங்கநாதா. ஆமா, உங்க பக்கத்து வீடு பேசிட்டு இருந்தாங்களா? முடிச்சிட்டாங்களா? எழுதிக்கிட்டே இருக்க அண்ணாச்சி, இன்னும் முடியல. அப்ப அத பேசி முடிச்சிருங்க அண்ணாச்சி. அது ரொம்ப சின்ன வீடு, உங்களுக்கு வசதியா இருக்காது. பரவாயில்ல ரங்கநாத், உங்க பக்கத்திலேயே இருந்தா எனக்கு ஆறுதலா இருக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சனை எல்லாம் இனம் தரும், நலனை எல்லாம் தரும். இப்படி தரும் தரும்னு சொல்ற கடவுள் ஏன் நம்ம வீட்டை பறிச்சிருச்சு? ஏன் மாமா, ஏன் சின்னயா இப்படி எங்களை ஏமாத்திட்டாரு? வீட்டுக்கு மூத்த போனீங்க.
மடியில் நான் தானே துயில்கின்றோ. இங்கே நானும் நைத்தை சேர ஏதோர்த்தவம் செய்தே நடா. மருந்துகளின் வேதியியலை பற்றியும் அவற்றின் செயல்திறன்களை பற்றியும் அறிவதே மருந்தாக்க வேதியியல் ஆகும். மருந்துகளின் வேதியியலை பற்றியும் ஏன் கீதா டெய்லி காலங்கத்தால உங்க அண்ணன் எங்க போறாங்க? வீடு வீட பேப்பர் போட போறான்க்கா. ஏன்? அவன் நிறைய கவிதை எழுதுவான்க்கா, அது எல்லாத்தையும் பத்திரிக்கைக்கு அனுப்ப அப்பாட்ட பணம் கேட்டான். படிக்கிற வேலையை மட்டும் பாரு, பணம் தர முடியாது அப்பா சொல்லிட்டாரு. அதனால அப்பாக்கு அவனுக்கு ஒரே சண்டைக்கா, உடனே ஒட்டை வச்சு வீங்க முனைச்சுக்கிட்டு நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு வீடு விட பேப்பர் போட ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? மாசம் 200 ரூபாய் கிடைக்கும்க்கா. அப்பா என்ன பிரயோஜனம், எல்லாத்துக்கும் அந்த ஒட்டை வச்சு வீங்க ஸ்டாம்பா வாங்கி தள்ளிடும். அப்போ உங்க அண்ணன் பெரிய கேப்பின்னு சொல்லு. என்னது? கவிதை புலின்னு சொன்ன. அதான் நான் பார்த்தேன். வா வெளிய போயிட்டுறமா. சரிடா. சாரி 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 சாரி. அம்மா அம்மா பிச்சைக்கார வந்திருக்கான். அம்மாடி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுடி. அம்மா ரா பிச்சைக்கார வந்திருக்கான். ஏய் கீதா என்ன பார்த்தா உனக்கு ரா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அண்ணே நீங்களா? மம்மி ஸ்டாப் தி மீல்ஸ் வந்திருக்கிறது பிச்சையில ஏச்ச. அண்ணே சாரி, நான் டங்க் ஸ்லிப் வச்சு வந்து உட்காருங்க. உனக்கு டங்க் ஸ்லிப், எனக்கு டை ஸ்லிப். என்னடா பாண்டி இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிற? ஏய் பாருங்கடி அந்த கால கொடுமை. ஏக்கா கேக்குறேன், சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு போனேன். கோயில சுத்தி ஒரே கூட்டம் கும்பாபிஷேகம் மாதிரி. இப்படி ஏடா உடம்ப நிக்கிறாங்கன்னு எட்டி பார்த்தேன். நம்ம லட்சுமி எல்லாரும் அடிச்சு விரட்டிட்டு இருக்கு. எந்த லட்சுமி? அதாக்க நம்ம கோயிலான லட்சுமி. ஐயோ மதகத ஏதாவது குடிச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா, காலையில இருந்து லட்சுமிக்கு வாயாலையும் வைத்தாலையும் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. வழி தாங்க முடியாம வந்தவன் போனவன் எட்டி உதைக்குது. 1000 பேர் நின்னுகிட்டு இருந்தா 1000 பேர் ஒரு பய கிட்ட போனேன். நான் போனேன், நம்ம லட்சுமி தானே, நம்ம பாலூத்தி வளர்த்த லட்சுமி தானே, பக்கத்துல போனேன். ஹாய் லட்சுமி, ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் அ ப்ராப்ளம்? இவ்வளவு சவுண்டா கூட நான் கேட்கலக்கா, மெதுவா கேட்டேன். ஒரே எத்து ஒரே எத்து. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு பின்னாடி குப்பரை கிடந்தேன். டெய்லி பால் ஊத்துற உங்களை எப்படி நான் உதைச்சிச்சு? அந்த பால்லதான் வினையே. அந்த பாலை குடிச்சதுனாலதான் காலையில இருந்து வாயாலைய வைத்தாலையும் லட்சுமிக்கு பிச்சுக்கிட்டு போயிருக்கு. பாலை குடிச்சா எப்படி வைத்தால வாயால போகும்? பாலை குடிச்சா போகாது, ஆனா பினாயில குடிச்சா போமே. என்ன சொல்ற? வீட்டுல பாத்ரூம் கழுவி வச்சிருந்த பினாயில பாலுன்னு கொண்டே குடுத்துட்டேன். கலர் காம்பினேஷன் ஒத்து போனால அந்த கழுதைய குடிச்சு தொலைச்சிச்சு. அதுக்கும் பிச்சு கிச்சு என்னையும் பிச்சு எடுத்துச்சு. டியர் காமரேட்ஸ், ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதும் ஒரு தொற்று நோயின பரவி வருகிறது. முதலாளித்துவம் தனது அழிவிற்கான கருவிகளையும் தானே உற்பத்தி செய்கிறது என்றார் பேராசன் காரல் மார்க்ஸ். தோழர்களே, தாராள மயமாக்கல் என்ற பெயரில் பெருத்த கலாச்சார சீரழிவுதான். வேலை கேட்கும் இளைஞர்களை திசை திருப்ப வீதிக்கு வீதி கிரிக்கெட். பசித்த ஏழி ஒரு பக்கம், பீசா கார்ட நெட்கஃபியும் மறுபக்கம். இதுவா ஜனநாயகம்? யோசியுங்கள் தோழிகளே. என்ன இன்னைக்கு ஒரே கூத்து கும்பாலமா இருக்கு? இன்னைக்கு யார் தலை உருளுது? உங்க மூத்த புள்ள தலைதா. அவன் என்ன பண்ணா? வீட்டுல பூனை மாதிரி இருந்துகிட்டு தேரடிக்கிட்ட என்ன ஆவேசமா கவிதை பேசினாருன்னு தெரியுமா?
என்ன பேசுன? மாறுதல் ஒன்றே மாறாதது. இந்த உலகை மாற்றி அமைப்போம். நம் குரல்கள் ஒன்று சேர்ந்தால் முழக்கம், நம் விரல்கள் ஒன்று சேர்ந்தால் துவக்கம். ஞாயிறு உன் வீதியில் வந்து பிறக்கும், அன்று உன் நிழல் கூட உன்னை சுமக்கும். கீதா உள்ள வாடி. நீ ஆசைய கேட்டல, அத நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? இதோ. என்ன கொட்ட ஓடிச்சீங்க? ஏன் என்ன கிண்டல் அடிச்ச? இன்னமே கிண்டல் அடிப்பியா? கிண்டல் அடிப்பியா? அவர் எதை கொட்டறீங்க? நான் தானே உங்களுக்கு கிண்டல் அடிச்ச. என்ன கொட்டுங்க. ஹலோ. ஐயோ பேக் மூழ்கிது. அக்கா, சாந்தாக்கா. என்னப்பா? அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்குப்பா இவ்வளவு குலாப் ஜாமுன்? பரவாயில்ல, வச்சுக்கோங்கக்கா. உங்க வீட்டுல சந்தன கட்டா இருக்கா? எதுக்கு? இல்ல, தனத்துக்கு நெத்தியில பத்து போடணுமா, அதான் வாங்கிட்டு வர சொன்னா. அந்த பீரோல இருக்கு, நீயே போய் எடுத்துக்கோ. சரிக்கா. விஜி, என்னாச்சு? அடடா, விழுந்துருச்சா? சாரிக்கா. பரவாயில்லடா. ஏன் சாந்தாக்கா, தட்டு மூட்டு சாமான எல்லாம் தூக்கி பீரோக்குள்ள வச்சிருக்கீங்க? இல்லப்பா, இதெல்லாம் ஜீவா வாங்கின பரிசு பொருள். அப்பா, இவ்ளோ பரிசா? இந்த டம்ளர் ஒன்னாம் கிளாஸ்ல முருகன் வேஷம் போட்டப்ப வாங்கினது. ஒன்னாம் கிளாஸ்லயா? இந்த டப்பா திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சான், அதுக்கு வாங்கினது. சாந்தாக்கா, இந்த மெடல் எதுக்கு வாங்கினது? அது மூணாம் கிளாஸ்ல கட்டபொம்மை வேஷம் போட்டதுக்கு வாங்கினது. கட்டபொம்மனா? அந்த வயசுலயே அவன் சிவாஜி பேசின கட்டபொம்மை வசனத்தை அப்படியே பேசுவான். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கட்டபொம்மை வேஷம் தான் அவன் தான் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் அவனை கட்டபொம்மா கட்டபொம்மான்னு கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஷம் போடதே விட்டுட்டான் போ. இப்ப கூட யாராவது அவனை கட்டபொம்மான்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, சுள்ளுன்னு கோபம் வந்துடும் உனக்கு. சிடிமூஞ்சி கேப்பி வீரபாண்டிய கட்டபொம்மன், உனக்கு எத்தனை பேருடா? வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திரத்திற்காக போராடினார், வெள்ளைக்காரர்களை எதிர்த்தார். வீரபாண்டிய கட்டபொம்மா, வருக வருக. ஏங்க அப்படி பண்ற? ஒட்டச்சிங்க பார்த்தா கடுப்பாயிடும். சும்மா இருக்கீதா, நான் பாத்துக்கிறேன். வந்த என்னதான் திட்டம்? வரட்டுமே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கொஞ்ச நேரம் இருங்க. வாங்கக்கா. யாருக்கா இது? உங்க அண்ணாச்சிதான்.
என்ன நச்சு செய்து? ஒண்ணு இல்லக்கா, தலை கனமா இருந்துச்சு. என்னடா விஜய் பேக்கோட வந்திருக்க? நாளைக்கு ராஜபாளையத்துல பேட்மிண்டன் செமிஃபைனல்ஸ் இருக்கு, அதுக்கு நைட்டே ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க மாமா. போனோன்னு நிக்கிற அண்ணாச்சி, மழை வேற பெய்யுது, ரிக்ஷாக்காரன் எவனும் வரமாட்டான். நானே போய்க்கிறேம்மா. விஜய் மாமா கொண்டு விட்டான்டா. வேண்டாம் அண்ணாச்சி, ஏற்கனவே உங்களுக்கு ஜலதோஷமா இருக்கு. பரவாயில்லக்கா, இவர் கொண்டு போய் விழட்டும். இருக்கட்டும்க்கா. இதோ ஜீவா வந்துட்டா. ஜீவா, இவளை கொஞ்சம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறியா? சரிக்கா. ஏய், பார்த்து கொண்டு போய் விடணும். சரிப்பா. சொல்லி
நன்றி தோழரே. தோழரே, 16ஆம் தேதி தர்ணா மறந்துட போறீங்க. போயிடும் தோழரே. ஆமா ஆமா ஜீவா. ஜீவா எழுந்துடுறா, பொழுது முடிஞ்சிருச்சு. நேற்று நைட்டு எதுவும் சாப்பிடல, இந்த டீயாவது வேணாண்டா. ஏன் இப்படி உனக்கு சுருக்கு சுருக்குன்னு கோவம் வருதுன்னு தெரியல. எந்திரிச்சு வீட்டுக்கு போச்சு ஜீவா. அண்ணா ஜீவா, ராத்திரியெல்லாம் நல்லா தூங்குனிய. சரி வா, வீட்டுக்கு போகலாம். ஜீவா, உனக்கு யார் மேல கோவம்? உங்க அப்பா மேலையா, இல்ல கலெக்டர் மேலையா, இல்ல வார வட்டி வாங்குறாங்கள அவங்க மேலையா, இல்ல உன்னை சுத்தி இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குதுங்கிற சமுதாய கோபமா? உன் கோபம் தப்பு இல்ல, நியாயமானதுதான். உன் வயசு பசங்க அப்பங்காசுல பைக்ல சுத்துறதையும் பொம்பளைங்க பின்னால சுத்துறதையும் குடிச்சிட்டு அலையிறதையும் தான் நான் பாக்குறேனே. ஆனா நீ அப்படிப்பட்டவன்ல, அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இந்த உலகம்தான் வீடு, ஆனா உங்க அப்பாவுக்கு வீடுதான் உலகம். வார்த்தைக்கு வார்த்தை தோழர்னு சொல்றிய, உங்க அப்பாவை ஒரு தடவை நினைச்சுப்பாரு, எல்லாம் சரியாயிடும்.
நீ இப்பதான் வாழ்க்கையை நேரா சந்திக்க ஆரம்பிச்சிருக்க. அது உனக்கு நிறைய கத்து தரும். பிரச்சனைகளுக்காக கோவச்சிட்டு வெளியில வர்றது புத்திசாலி கழகம் இல்ல. நான் உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். வா வீட்டுக்கு போலாம். பழனிமலையிலிருந்து முருகன் திரும்பி வந்தாச்சு போல இருக்கு. ஐயோ மெதுவா பேச, அவன் காதுல விழுந்துற போகுது. விழட்டுமே, எனக்கு என்ன பயம்? என்னக்கா? சரி, மூகாம்பிகை கோயிலுக்கு போறமே, அங்க வராறான்னு கேளு. அவன் வரமாட்டான். சும்மா கூப்பிடு கீதா. திட்டுவான்க்கா. கூப்பிடு கீதா, என்னதான் சொல்றாருன்னு பாப்போமே. என்ன என்ன வரேறியா? இல்ல, பல்லு வளைக்கிட்டு இருக்கேன். என்ன ஜீவா, நாளைக்கு நாங்க எல்லாம் மூவாம்பிகை கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். நீ வா. நான் வரலன்னு நேத்தே சொல்லிட்டாச்சு. தனியா நீ இங்க இருந்து என்னப்பா பண்ண போற? உனக்குதான் காலேஜ் லீவ் விட்டாச்சுல. எனக்கு வேற வேலை இருக்கண்ணாச்சி. அட என்னப்பா நீ, பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போறோம், நீ வந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குன்னு நினைச்சேன். வாடா. சரி வர அண்ணாச்சி. கண்டுபிடிச்சிட்டியா?
ஜீவா, நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த கண்ணாமூச்சி விளையாட்ட இன்னையோட நிப்பாட்டிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? நானே ஆரம்பிக்கிறேன். அது வந்து ஜீவா, உங்களை வந்து இந்தாங்க. உங்களை காதலிக்கிறதுக்கு சின்ன சின்னதா 50 காரணம் இருக்கு ஜீவா. ஐ லவ் யூ. லவ் பண்றியா? ஆமா. அப்பற ஏன்டா கிழிச்சு போட்ட? கொஞ்சமாச்ச அறிவு இருக்கு உனக்கு? நேரா போய்ட்டு விஜிட்ல லவ் சொல்றா? இல்லடா பாண்டி, எனக்கு ஒரு தகுதி வந்த பிறகு தான் எனக்குள்ள இருக்க காதல நான் விஜிட்ட சொல்லப் போறேன். ஏய், உன் கொள்கை எல்லாம் ஓகேடா. அது வரைக்கும் அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? அடுத்தவங்க உரச்சில கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. ஓடா, போய் விஜிட்ல லவ் சொல்றா. அவரேண்டா. ஓடா, ஓடா, போய் அசத்துறா. ஓடா. ஆளு கிடைக்காம தெரியல இவோ. இப்ப தான் இல்லையே மஞ்சாரில் வச்சு அடிச்சவன் அடிச்சு தூக்குங்கடான். வேகமா ஓட்டுறான். சீக்கிரம் வேகம் வேகமா ஓட்டுறா. Thank you.
இப்ப எதுக்கு நீ எழுதிக்கிட்டு இருக்க? என்னால அவனை கூட்டிட்டு வர முடியாது. போலீஸ் கிட்ட நாலு மிதி வாங்கினாதான் அவனுக்கு புரியும். அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியுமா? எங்கனா இல்ல அண்ணாச்சி, அவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். அவன் அங்கேயே இருக்கட்டும். நம்ம பையனு தெரியாம போச்சு அண்ணாச்சி. தம்பி இதுல ஒரு கையெழுத்து கொடுப்பான். உங்க பையன் மேல எந்த தப்பு இல்ல அண்ணாச்சி. கந்து வெட்டி காரணத்துக்கு உள்ள போனோம்னு அரசாங்கமே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா எவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்? இன்னைக்கு உங்க பையனால அவன் என்கிட்ட கிடைச்சான் பாருங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, தேங்க் யூ சார். இந்தியா ஷுட் இந்தியா கூட ஸ்பெல்லிங் தெரியல உனக்கு? நீ ஒரு படம் போயிடுவே மக்கு. இந்தியா ஷுட் என்னாச்சுடா? இந்தியா ஷுட் இல்லம்மா. போலீஸ்ல அடிச்சிட்டாங்களா? இல்லம்மா. இப்படி எல்லாம் அடிபட்டிருக்கு, வாட ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம்மா. சாந்தா, ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் சொல்லிடு. உங்க அப்பா பத்தி தெரியாதா? ஜீவா நான் சொல்றது கேளுமா. அவர் தான் சொன்ன பிறகு இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கிளம்புறேன். ஐயோ, ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு அவரு. அம்மா நான் சொல்றேன், அவருக்கு என்ன கண்டலை பிடிக்கலமா. விட்டுரு, நான் சொல்றது கேளுடா. ஜீவா, ஜீவா நான் சொல்றது கேளு. இது தடுக்காதமா, நான் கிளம்புறேன். என்ன நீங்களும் சின்ன பிள்ளையாட்டோ, சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஜீவா கண்டிப்பா வருவான். எங்க போயிட போறா? சாப்பிடுங்க. வந்துருவான். வீட்லயும் தேடி பார்த்துட்டேன், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாப்பா. தைரியமா இருக்கு.
ஒன்னு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு ஐயா. நவபழம் நவபழம். எக்ஸ்கியூஸ் மீ சார், பாப்லோ நெருடாவுடைய போயம்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க? Your heart is made of earth, but your hands are celestial. நெருடாவுடைய பிரம்மாண்டமான poetic lines இல்லையா சார்? நவபழம் 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 நவபழம். படி ரோதுருவா, படி ரோதுருவா, படி ரோதுருவா. சார் வாங்க சார். நவபழம் 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 நவபழம். மா காளி கண் வைத்தாள் ஆஹா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி. இந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஆமா சார். வேற என்ன பிடிக்கும்? பகத்சிங், செகுவாரா, மாவோ, மாயகோல்ஸ்கி. நவபழம் 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 நவபழம். படுத்துக்கிட்டே வானத்தை பார்க்க பிடிக்கும், சூரியனை நேர்பார்வையில் இமைக்காம பார்க்க பிடிக்கும், மழையை போலவே வெயில நடைய பிடிக்கும், தென்றலை விட புயல் பிடிக்கும், பேசுறதை விட அடிக்கிறது பிடிக்கும், பசிய பிடிக்கும், அதை அடக்கிட்டு ஜெயிக்க பிடிக்கும். சார் நீங்க 84 மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு 20 மெட்ராஸ் வந்தையா? மண்டை ஃபுல்லா கனவு கவிதை மொத்தத்தையும் எழுதணுங்கிற வெறி. ஏறி ஏறி இறங்கினா ஒன்னத்தையும் எழுத முடியல, எதுவுமே செய்ய முடியலையா? 10 இந்த ஊர்ல பட்ட அவமானமும் கேவலமும் என் கவிதைகளை கொன்னுருச்சு. பசி தாங்க முடியல. என்ன பண்றது? என் கவிதைகள் அந்த பசிக்கு திங்க கொடுத்துட்டேன். இந்த ஊர்ல கவிஞரை வாழ விட மாட்டாங்க, செத்தா செலவுப்பாங்க. இந்த கவிதை இருக்க அது ஒரு மாதிரி போதையா? பட்ட சாராயம் குடிச்சாலும் போதை தெளிஞ்சிடும். ஆனா இது தெரியாத போதை. இந்த கவிதை தானே என்ன கட்சியில சேர்த்துச்சு. கட்சி என்ன சொல்லுச்சு? போஸ்டர் ஒட்டுறது, போராட்டத்துல போலீஸ்காரன்ட்ட எப்படி அடி வாங்குறதுன்னு கத்து கொடுத்துச்சு. போலீஸ்கார அடிச்சு அடியில முதுகெலும்பு உடைஞ்சு 3 யாருன்னு கேட்க நாதி இல்லாம ஹாஸ்பிட்டல்லே கிடந்தேன். எல்லாம் போச்சு, கவிதை கட்சி கனவு எல்லாம் கலைஞ்சு போச்சு. பெத்த அப்பா அம்மா யாரு, வாழ்க்கைனா என்னன்னு புரியறதுக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு. இப்ப பாரு, பார்க்க பார்க்க நாவப்பழம் வச்சுட்டு இருக்கேன். கவிதை போடாத சொத்த இந்த நாவப்பழம் போடுது. இந்த ஊர்ல கவிதை செல்லாத காசியா, பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான். இந்த ஊர்ல கவிதை செல்லாத காசியா, பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான். மாமா வீட்ல இருக்காப்பா? வாங்க அண்ணாச்சி. ஜீவா அங்கேயாவது இருக்கானா? இல்லக்கா. அப்ப அண்ணன் எங்கப்பா போயிருக்கு? தெரியலடா. இனிமே அண்ணன் வராதா? அண்ணன் இனிமே வராதுப்பா. நீங்க தான் அண்ணன் நோய் திருட்டா இருந்தீங்க, அதெல்லாம் அண்ணன் வராதுப்பா. வீட்டை விட்டு வெளியே போன நீங்க தான் சொன்னீங்க, எல்லாத்தையும் நீங்க தான், நீங்க தான் காரணம். கீதா, அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ பேசுறதுல என்னக்கா தப்பு இருக்கு? இப்படிதான் அவனை எப்ப பார்த்தாலும் திட்டுட்டே இருந்தாரு. இவ்வளவுதான் அவன் பொறுத்துட்டு இருப்பான். தோலுக்கு மேல வளர்ந்த பையனை கையில விட்டு அறிஞ்சிட்டு. பெத்த பையனை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்ன உரிமை வேண்டி கிடக்கு? தாத்தா என்கிட்ட பேசாதீங்க. நீங்க அவனை கண்டாலே இவருக்கு பிடிக்கலக்கா. திட்டி திட்டியோ வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாரு. வேண்டாம் சார், இவருக்கு என்ன இப்படி இருந்துட்டு போயிடுவாரு. நமக்கு தான் தாக்க முடியலக்கா. விடுங்க விடுங்க. தாக்க முடியல. Very good. You are qualified. நீங்க இமிடியேட்டா டியூட்டில ஜாயின் பண்ணலாம். Thank you sir. Thank you.
மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் அபவுட் த குவெஸ்டன் ஜீவா? இன்னும் ஒன் ஹவர்ல முடிஞ்சிடும் சார். ஜீவா கிட்ட இருந்து போனு, சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஜீவா பேசுறமா. ஜீவா, நம்ம பேசுறதா? நீ நல்லா இருக்கேடா? நான் நல்லா இருக்கமா. எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு நீ எங்கடா போயிட்ட? எங்க போன? அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. நான் நல்லா இருக்கமா, நல்ல வேலையில இருக்கமா, மெட்ராஸ்ல இருக்கமா. மாசம் 5000 சம்பளமா? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்கம்மா. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. பிவி கிராபிக்ஸ், பிவி கிராபிக்ஸ், மெட்ராஸ் 499-1011. நல்லா சாப்பிடுப்பா, நீ நல்லா சாப்பிடு. போன கூட, போன கூட சாப்பிடு, போன கூட. டேய், அப்பா பேசுறா. ஜீவா, அப்பா பேசுறேன். கட் பண்ணிட்டா? இல்ல நாச்சி, கட்டா இருக்கும். திருப்பி கூப்பிடுவா? இல்லக்கா, அவன் கூப்பிட மாட்டான். நான் தான் அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு. அவனுக்கு என் மேல கோபம், அவன் எப்படி கூப்பிடுவான்? அவன் நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு திட்டின. தப்பா? ஏன்கா அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா? விடுங்க அண்ணாச்சி. இவ வேற என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஏங்கா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. 3 மாசமா ஒழுங்கா சாப்பிட்டிருப்பேனா? ஒழுங்கா தூங்கி இருப்பேனா? நமஸ்தே சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்பா மன்னிச்சிரு ஜீவா, அப்பா மன்னிச்சு. என்னப்பா இதெல்லாம்? அப்பா உன்ன, அப்பா உன்ன திட்டக்கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னப்பா இது? என் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கணும், அதாண்டா எனக்கு வேணும். டெய்லி நான் கும்புற ஐயப்பங்கிட்ட அதாண்டா வேண்டிக்கிறேன். அப்பாவுக்கு வேற என்னடா வேணும்? என் பிள்ளைங்க இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லடா. விடுங்கப்பா. ஜீவா, நான் நினைச்சதை விட நல்ல வேலையில இருக்கா. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிறைஞ்சிருக்க. இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமான விஷயத்தை ஏன் சோகமா சொல்றீங்க? நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க. ஏ கீதா, அப்ப மேல இன்னும் கோவமா? இல்லப்பா. ரம்யா, உனக்கு லெட்டர். எனக்கு வரலடி. ஏய் விஜய்,
என்னடி உனக்கு லெட்டர் வந்திருக்கு? யார் கிட்ட இருந்து? ஓ ஆள் கிட்ட இருந்து. கொடுத்தா என்ன? Sorry, sorry, sorry. I'm really sorry, Viji. I'm extremely sorry. I'm very, very sorry. 51 reasons why I love you. Unna love pandrathukku or kaaranam illa, Viji. 51 kaaranam irukku. I love you. I really love you. And I mean it. Thank you.
சுமக்கும் காம்ப போலே கச்சிதமான இழுப்பு என்ன சொல்லுங்க அது வந்து தம்பி என்ன புதுசாக ஆரம்பித்த கிரானைட் பிஸ்னஸில் ரொம்ப லாஸாம் வெறும் சுண்ணாம்பு கல் தான் வருதான் போட்ட முதல் போக 10 லட்சம் கடன் வாங்கி இருந்த சொத்தும் போய் இப்போ வெறுங்கையோடு நினைக்கிறார் சரி இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கா நம்மளை விட்டால் எங்கே போக முடியாதுனாச்சு ஏதோ செஞ்சது தப்புன்னு கண்ணீர் விடுறாரு அவன் செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு மறக்கலை ஆனால் தப்பு செஞ்சவரை மன்னி சேர்த்துக்கிறது தானே முறை சரி சரி பணம் எவ்வளோன்னு கேட்டு கொடுத்து அனுப்புங்க நான் பணம் கேட்டு வரல ஏதாவது எடுபடி வேலை இருந்தால் கொடுங்க அது போதும் அண்ணாச்சி தம்பி உள்ளே போங்க அதான் அண்ணாச்சி சரின்னு தரல வேண்டாம் ஜீவாவுக்கு ஃபோன் பண்ண போறேன். ஏய் இல்ல நானும் வரேன். உங்க ஆளுக்கு ரொம்ப ஷார்ட் நம்பர் கதா. உங்க ரீல்ஸ் பாயிண்ட் போடு. அவங்க வந்து கூட ரீல்ஸ் போட்டு பாடி. ஏய் குடி நான் பேசுறேன் டி. ஏய் ப்ளீஸ் டி. நானும் பேசுறேன் டி. ஹலோ. குட் மார்னிங் பேபி கிராபிக்ஸ். கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ஜீவா ப்ளீஸ்? ஜீவா பெங்களூர் போயிருக்காரு மேடம். ஏய் விஜய் பேசிட்டியா? வராரா இல்லையா? ஏய் இப்ப வராரா? பெங்களூர் போயிருக்காரா? வரதுக்கு 2 நாள் ஆகுமா? விஜி என் கசின் வந்திருக்காரானே நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் இங்கே இரு இது கவலைப்படாத நினைச்சு
அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க, அப்புறம் ஒன்னுதான் கிண்டல் பண்ணுவாங்க. சொன்னா கேளு, அழக்கூடாது. ஓகே, பாய். Very nice. நான் என்பதும்
யாதுமாயி யாதுமாயி என் உள் நின்றாயடி. எம்எஸ்கே கடைக்கு பணம் வாங்க நீங்க தானே போனீங்க? ஆமா நிச்சி, 18ஆம் தேதி பணம் தரேன் சொல்லிட்டாங்க. யார்கிட்ட கேட்டீங்க? நம்ம நித்யானந்த் அண்ணாச்சிட்ட. அவர் தான் இப்ப போன் பண்ணாரு. பணம் கொடுத்து ரெண்டு வாரம் ஆச்சு, இன்னும் ரசீது வரலன்னாரு. அது வந்து பணத்தை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். உங்களுக்கு பணம் தேவையா இருந்தா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நானே அண்ணாச்சிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி பண்ணது சரியில்லைங்க தம்பி. ஒரு ரொட்டேஷனுக்காக தேவைப்பட்டது. பாத்துங்க தம்பி. முக்கியமானவங்க வந்தவொடனே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க நச்சு, வாங்க 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 வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ராசாத்தி நல்லா இருக்கணும். மதினி வாங்க. வாங்க வாங்க மதினி. என்ன சாந்தாக்கா, ஜீவா வரலையா? பத்திரிக்கை அனுப்பியிருக்கோம், என்ன வேலையோ தெரியும். அப்படியா? ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருமா. உட்கார். அண்ணாச்சி எதுக்கு அண்ணாச்சி இதெல்லாம் இருக்குது? ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க வாங்க தம்பி, கொஞ்சம் உள்ள வாங்க தம்பி. சுப்பிரமணி வா வா வா. வேற யாராவது வரணுமா சார்? இவங்க அண்ணன் ஜீவா வரணும். பரவாயில்ல எடுங்க. ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாரையும் சாப்பிட போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க போங்க. வா வாங்க 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 வா ராஜா வா. ஜீவான வரமாட்டாங்களா? ஏய் என்னாச்சு?
வந்துருவாங்க கீதா. இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலக்கா. வந்துருவாங்க அழாத கீதா. இல்லக்கா அண்ணனுக்கு எம்மல கோவம். அண்ணன் எத்தனை தடவை பாடா போடான்னு பேசியிருப்ப, அதான்க்கா வரல. அதெல்லாம் கோவம் இல்ல கீதா, வந்துருவாங்க. இல்லக்கா அண்ணனுக்கு எம்மல பாசமே இல்ல. போய் 6 மாசம் ஆச்சு, எத்தனை தடவை போன் பண்ணிருக்கோம், ஒரு தடவை கூட என்கிட்ட போன்ல பேசினதே இல்லக்கா. ஒரு லெட்டர்ல கூட என்னை பத்தி கேட்டு எழுதுனதே இல்லக்கா. அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஹலோ, ஹோல்ட் ஆன் ப்ளீஸ், ஜீவா கால் ஃபார் யூ. ஹலோ பரதேசி, முண்டோ சனினே உருப்பிட வியாணி. ஏய் என்னாச்சு உனக்கு, எதுக்கு திட்ற? இன்னைக்கு வீட்ல என்ன விசேஷம்? கீதாவுக்கு சடங்கு, நீ வரவேடா. நான் வந்து என்ன பண்ண போறேன்? நீ திருந்தவே திருந்த மாட்டேன், இந்த ஜென்மங்களை திருந்தவே திருந்தாது. நீ வரலன்னு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க பாரு, அவளை சொல்லணும். யார் அழுதா? யார் அழுதா உனக்கு என்ன? ஏய் சொல்லு, யார் அழுதா? கீதாவா? எல்லாரையும் அழ வச்சு பாக்குறது உனக்கு பழுப்பா போச்சு. யாராவது ஒருத்தர் மனசையாவது புரிஞ்சுக்கிறியா நீ? சரி இப்ப என்ன பண்ணுன்ற? என்னமா பண்ணு போ. ஏய் யாரு? இத வந்துட்டே. ஜீவாடா என்னங்க என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஜீவா வா 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 வா, ஓகே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. தூக்கெடு என்ன, மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கவே இல்ல, வேலை இருந்துச்சுமா. சரி பரவாயில்ல விடுங்க, ஏன் நான் கீதா சடங்கு கூட வரல? ரொம்ப வேலை, ஏதாவது வேலையா இருந்திருக்கோம், அதான் வரல. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டேன். என்னென்ன காஃபி? நீ தான உங்க அண்ணன் வரல, நீ தழுத அதான் கேட்டேன். அதே இப்ப வந்துட்டார்ல, தள்ளி உட்கார். நான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்காரப்ப. நீ ஏன் உட்காரு? இல்லன்னா அண்ணன் வந்திருக்காரு பாக்கல. நீயே பாத்துக்கோங்க அண்ணன. என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா நேத்து கோச்சுக்கிட்டே கொட்டிக்கிட்ட, என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. நான் வரேன். என்ன பாட்டி, சாந்தாக்காவ பாக்காம போற? எங்களுக்கு ஒண்ணு பாக்க வேணா, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன கீதா, பாட்டி இப்படி கோச்சுட்டு போகுது? அவ கிடக்குற டுபுக்கு அவ கோச்சிட்டு போனா நமக்கு என்னன்னு? அதானே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே புண்ணதம்மா பெண்கள் எல்லாம் மண்டாட்டம் மண்டாட்டம். முருகா ஏ முருகா ஏ முருகா ஏ பிச்சைக்காரன் ஏ உள்ள வரா, டேய் வெளிய போடா. ஏ பிச்சை வெளிய போடா. அதிகமாக பேசினா நாக்கு இழுத்து வைத்து அறுத்து விடுவேன் அன்பா.
உனக்கு என்னை தெரியவில்லையா? தெரியலடா. முன்னொரு காலத்தில் என்னை டே பால்பாண்டி என்று அழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மகான் வேல்பாண்டி என்று அழைக்கிறார். நண்பா, நீயா? என்னடா அலங்கோலம்? அலங்கோலம் இல்லை நண்பா, அலங்கோலம் இல்லை. நான் செய்த பாவங்களுக்கு பிராயசித்தமான திருக்கோலம். நான் இழைத்த பாவங்கள் தான் எத்தனை எத்தனை. எம்பெருமான் முருகனுக்கு வெள்ளை பைண்டெடுத்து ஒயிட்டாக்கினேன். கோவிலியான லட்சுமிக்கு இந்த பாவி பிணாயில் கொடுத்து பேதி போக வைத்தேன். ஏன் பால் வார்க்க வேண்டிய கைகளால் பாம்பிற்கு கல் வார்த்தேன். கல்லை குடித்து ருசி கண்ட அந்த பாம்பு இன்றைக்கு கல்லுக்கடையை சுற்றி கொண்டிருப்பதாக ஒரு கேள்வி. சிரிக்காதீர்கள், சிரிக்காதீர்கள். நான் செய்த பாவங்கள் எல்லாம் என்னை துரத்தோ துரத்து என்று துரத்தியது. ஓடினேன், ஓடினேன், பழனி மலையின் உச்சிக்கே ஓடினேன். எம்பெருமான் முருகனின் பாத கமலங்களை கட்டிப்பிடித்து அழுதேன், கதறினேன், மோட்சம் பெற்றேன். சரி சரி, கிறுக்காட்டம் வளராத, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். மாற்றமில்லை நண்பா, மாற்றமில்லை. இதுதான் இனி மார்க்கம். எம்பெருமான் முருகனின் ஐந்து தலங்களை தொழுதுவிட்டு ஆறாவது திருத்தலத்தை தொழுவதற்காக யாம் திருட்டு ரயிலிலே வந்து கொண்டிருந்த பொழுது தாங்கள் வந்த செய்தி அறிந்து உங்களை ஆசீர்வதிக்கவே இங்கு வந்தோம். டல் பித்ரே டல் மாத்ரா, புல் பித்ரே குல் மாத்ரா, லாலி பத்ரி கில் மாத்ரா, யாம் வருகிறோம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் சென்றிருந்தாதன் நரசாங்கம். செல்லம செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாயி. இன்னைக்கு எல்லாத்தையும் சுத்தி பார்த்து எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுறா. ஓ ஷூர். எவ்வளவுங்க? 5 ரூபா சார். ஒன்னு கொடுங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். முடியாது. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? தர மாட்டேன். என்னடா விஜய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஐயா வந்திருக்காரா? வந்திருக்காரு. என்ன ஜீவா, அப்புறம் அங்க போய் விளையாடுங்க. என்ன ஒப்பீனியன் சொல்றேன், டோஸ் பண்றேன். என்ன பண்ணா அவன? எதுக்கு அவனே கேளுங்க. என்னடா ஜீவா, என்ன பிரச்சனை? அவன் எப்படி சொல்லுவா? அவன் என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே. அவன் பண்ண காரியம் கைகால் எடுத்துக்கணும், சும்மா விட்டதே பெரிய விஷயம். அப்படி என்ன பண்ணாவன்? சும்மா நடிக்காதே, அவன் பிளான்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இதை பாரு, எங்க அண்ணனுக்கு ஒத்தாசிய கணக்கு வழக்கு எழுதுறதா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருடிட்டு இருந்த. இப்ப பங்களா இருக்கிற எங்க அண்ணனை கொண்டு வந்து குச்சி வீடு பக்கத்துல உட்கார வச்சு உன் பையனை வச்சு எங்க அண்ணன் பொண்ண காதலிக்க வச்சு மொத்த பணத்தை லவ் டேட் பிளான் பண்றீங்கல்ல தம்பி. கண்டபடி பேசாதீங்க. என்ன கண்ணன் கண்டபடி பேசிட்டாங்க? நீ உண்மையில செய்யல சொல்லு. இதுக்கு பிச்சை எடுத்துக்கலாம். எப்படி அவர் மேல கை வைக்கலாம்? மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேள்றா. முதல்ல என்ன நடந்ததுன்னு கேளுங்க. என்ன நடந்தாலும் அவர் மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரா? அப்ப நம்ம மகன் சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்றது. துரோகத்தை பத்தி நீயா பேசுற? ராஸ்கல், அன்னைக்கு என் முதுகுல குத்திட்டு என்ன என் குடும்பத்தை நடு ரோட்ல நிறுத்தின பாரு, அதுக்கு பேரு தான்டா துரோகம். இவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு? இவராடா ஊர் சொத்துக்கு ஆசைப்படுறவரு. நான் என்னமோ என் பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி வரத்தை கொடுத்துட்டு தான் நீ நினைக்கிற. அதான் இல்ல, 15 வருஷமா 5 பைசா கூட வாங்காம என் கடையில கணக்கு பார்த்துட்டு இருக்கா இந்த மனுஷன். அண்ணாச்சி, டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் உன் நாக்கு அழுகி போயிடும். அண்ணாச்சி, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இந்த பையன் நம்ம விஜய் கூட சுத்திட்டு இருக்கா, அது என் கண்ணால பாத்து அது சகிக்க முடியாது. கூட்டி என்ன கேட்டாச்சு? போதும், நிறுத்துறா. என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும். நானே அவனை நம்பி எத்தனையோ தடவை விஜய் அவன் கூட அனுப்பிச்சிருக்கேன். ஜீவா உன்ன மாதிரி ஊருமே இரவில்ல. சும்மா குத்தம் சொல்றதுக்கு தம்பி என்ன பைத்தியமா? கண்ணால பார்த்தது தானே சொல்றாரு. அண்ணாச்சி, என் பிள்ளைங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இருக்கலாம், பிரச்சனைன்னு வந்துருச்சு இல்ல. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரி.
சொல்ற மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஏதாவது இருக்கா? வாங்க எல்லாரும். வாங்க அண்ணாச்சி, உட்காருங்க. என்ன அண்ணாச்சி, தூக்கம் வரலையா? எப்படி தூக்கம் வரும்? எல்லாரும் முன்னாடி வச்சு அந்த பையன் உங்களை கண்டபடி பேசிட்டானே. எங்கனாது இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணாச்சி. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான். அதை நினைச்சு உங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். எனக்கு என்ன வருத்தம்னா, இப்பதான் தம்பி மனசு திருந்தி வந்திருக்காரு. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு யாரும் வேண்டாம். என் தம்பிங்க உறவு உதிர்ந்து போச்சு, இனிமே அது ஒட்டாது. ஆனா நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்னால தாய்க்க முடியாது. அதை நினைச்சாதான் மனசு தூக்கம் வராம துடிக்குது. அப்படி ஒண்ணும் ஆகாது அண்ணாச்சி. இந்த ஜென்மத்துல நமக்குள்ள எதுவும் வராது, நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னாச்சு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு.
சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம்.
ஐயா, வீட்டில் எனக்கு மேரேஜ் அலைஞ்ச் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு பேருந்தா இல்லன்னு சொல்லிட்டுமே. என்ன காதலிக்க 51 காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே ஜீவா. 52 காரணம் இருக்கு விஜய். நம்ம ரெண்டு பேரும் பெரியத்துக்கு விசாரிச்சாச்சு. நல்ல பையனா? யோசிக்க என்ன இருக்கு? முடிச்சிடலாம் அச்சி. ஏ விஜி, இங்க வாடா. ஐயாவுக்கு உன்னை படிக்க வைக்கணும் தான்டா ஆசை. நல்ல இடமா எல்லாரும் சொல்றாங்க. விட்டுட்டு வானாமேனு பாக்குறேன். நீ என்னடா சொல்ற? உங்க விருப்பப்படியே செய்யுங்கய்யா. சொன்ன சொல்லுடா, உங்க காதலுக்கு என்னடா பிரச்சனை? ஜாதியா இல்ல அந்தஸ்தா? வேற என்ன இளவடா சொல்லி தரடா.
எங்க ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? அதுக்காக ஒரு லவ் சாக அடிக்கணுமா? இல்ல இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இப்பவே அண்ணாச்சிட்டு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன்டா. சொன்ன கேளு பாண்டி, நில்லு நில்லு பாண்டி நில்லு. தேவையில்லாம பிரச்சனை படாத பாண்டி, அப்புறம் ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு கொன்றுவேன். டேய் கொல்றா, பொண விழுந்த வீட்டுல கல்யாணம் நடக்காதுலடா. நான் செத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன்டா. சாக அடிக்கிறாளா? போய் மத்த வேலையை பாருங்க, போங்க. என்ன எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன் இந்த கல்யாணம் பிடிக்கல சொல்லடி? ஏன் ஐயா, நம்ம ரெண்டு பேரும் மேல வச்ச நம்பிக்கைய காப்பாத்தணும் விஜி. நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிட கூடாது விஜி, அதுக்காக நாம பிரிஞ்சிருவோம் விஜி. ஏன் சொல்லடி? இந்த கல்யாணம் நடந்தா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் அமெரிக்கா போகணும். உங்க எல்லாரையும் பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாதுக்கா. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. மக்கு மக்கு, இதுக்குதான் இந்த கல்யாணம் வேண்டானியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பதறி போயிட்டேன் தெரியுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயந்தாரு, அப்புறம் சரியா போயிடும். சும்மா மனசை போட்டு உழைட்டிக்காதேன, நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். நடந்தா என்னடா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்டா? நடக்காதா? அண்ணாச்சி கூப்பிடுறாச்சி. என்னடாது நடக்காது? கல்யாணத்தை நடத்தும். என்ன
உன்னாலும் என்னாலும் பிரிஞ்சிடக்கூடாது விஜி. அப்ப ஏ மேல உனக்கு அக்கறை இல்லையா? நாம காதலிச்சதெல்லாம் பொய்யா? நாலு நாள் ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன், சின்னதா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தமே புருஷன் பொண்டாட்டி மாதிரி, அதெல்லாம் வெறும் கனவா? என்னால அப்படி நினைக்க முடியாது ஜீவா. என் உடம்புல, மனசுல, ஞாபகத்துல, ஒவ்வொரு செல்லையும் நீதான் நிறைஞ்சிருக்க. அந்த இடத்த வேற யாரால ஜீவா நிரப்ப முடியும்? நான் பேசாம செத்துறவா ஜீவா? நான் ஏற்கனவே செத்துட்டேன் விஜி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாம். உன்னால முடியுமா ஜீவா? அப்போ ஓடி போயிடலாமா ஜீவா? நீ இல்லாம என்னால வாழ முடியாது ஜீவா. ப்ளீஸ் ஜீவா, வேண்டாம் விஜி. எங்கயாவது போயிடலாம் ஜீவா. நான் செத்து போயிடுவேன் ஜீவான்னு புரிஞ்சுக்கோ. சொன்ன கேளு, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. என்னால நீ இல்லாம வேண்டாம் விஜி, வேண்டாம் ஜீவா. விஜி, ஜீவாவும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். நீ என் பிள்ளையடா, நம்பிக்கை துரோகி ராஸ்கல், நீ உருப்பிட மாட்டடா. தாயா பிள்ளையா பழகுன வீட்டுல எப்படி அசிங்கம் பண்ணிக்கிறான்? அவர் அடிக்காதீங்க. அவர் தொடர்ந்து தொடர்ந்து காதலிச்சது நான் தான். என்ன அடிக்க கொல்லுங்க, ஆனா அவர் ஒண்ணு பண்ணாதீங்க. அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என்ன தடுக்க முடியாது? இப்பவே இங்க வெளியே போடா, வெளியே போடா, போடான்றல்ல. நீ இங்க இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. போடா வெளியே, போடா. தீபா போன் சொல்றேன்ல. தீபா நில்லு, அண்ணாச்சி விடுங்க. அவன் எங்கேயோ போய் தொலைட்டும். அப்படிக்காக நான் மன்னி நிறுத்துங்க. தீபா இங்க வா. நம்பிக்கை துரோகம் பண்ணவனையும் அவமானப்படுத்துறீங்க, நம்பிக்கையோட இருக்கிறவனையும் அவமானப்படுத்துறீங்க. என்னடா உலகம் இது? திருட்டுத்தனமா பொண்ணை எழுதிட்டு போறவனையும் காலி துப்புறீங்க, காதலே வேணான்னு சொல்லிட்டு போறவனையும் காலி துப்புறீங்க. துரோகம் பண்றவனுக்கு தானே அந்த உலகம். நல்லவனுக்கு இல்லடா. நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கெட்டவனுக்கும் அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு தான் கிடைக்குது. நல்லவனை பாராட்டணும், நேர்மையோட இருக்கிறவனை தூக்கி வச்சு கொண்டாடணும், நம்பிக்கையோட இருக்கிறவனுக்கு பரிசு கொடுக்கணும், கௌரவிக்கணும். அப்பதான் நம்பிக்கையோட இருக்கணுங்கிறதுலயே நம்பிக்கை வரும். ஜீவா, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ ஆசை ஆசையா காதலிச்ச பொண்ணை வேண்டான்னு விட்டுட்டு போறியே. என் நம்பிக்கை காப்பாத்தின உன்ன எப்படிப்பா வெறுங்கையோட அனுப்புறது? இந்த காலத்து பசங்க மத்தியில 60 வயசு கிழவு மாதிரி குடும்ப ஒத்துமை தான் முக்கியம்னு நினைச்சியே, உன்னை எப்படிப்பா வெறுங்கையோட அனுப்புறது? என் கூட பிறந்த தம்பியே என் முதுகலை குத்திட்டான், ஆனா நீ என் நம்பிக்கையை காப்பாத்திருக்கியே, உன்னை எப்படிப்பா வெறுங்கையோட அனுப்புறது? நான் பெத்து வளர்த்த பொண்ணு, யாரு வேண்டாம் உன் கூட ஓடி வந்துறன்னு இப்ப சொன்னாலே, அப்பவும் என் நம்பிக்கையை காப்பாத்துறதா முக்கியம் நினைச்சிட்டு போனியே, உன்னை எப்படிப்பா நான் வெறுங்கையோட அனுப்புறது? வேண்டான்னு விட்டுட்டு போறது உனக்கு பெரிய மனசா இருக்கலாம், ஆனா அப்படியே விடுறது என் வயசுக்கு மரியாதை இல்ல. என் நம்பிக்கையை காப்பாத்தின உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன். இதுதான் அந்த பரிசு. என்ன ரங்கநாதா, சந்தோஷம் தானே? நம்ம பசங்க செஞ்ச காரியத்தினால ரெண்டு வீடா இருந்த நம்ம குடும்பம் சொந்தமாயி ஒரே வீடாயிடுச்சு. அண்ணாச்சி நெருப்புங்க இந்த கல்யாணத்தை. ஜீவா விஜயும் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. தெரிஞ்சுதானடா ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். தெரிஞ்சிருச்சா அண்ணாச்சி? அண்ணாச்சி.